வணக்கம், இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல். ஹிந்தியில் பேசலாம் வாருங்கள். இதுக்கு முன்னாடி வகுப்பில் சொல்லியிருந்தேன், மேரா தும்ஹாரா ஹமாரா ஆக்கா. ஸோ இந்த நாளை வச்சு பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கன்ட்டு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வழிமுறையை சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அதை தொடர்ந்து பழகி 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 ஓரளவுக்கு வந்து நல்லா தெளிவாயிருப்பீங்க. இப்போ மேரா தும்ஹாரா அப்படிங்கிறது சரி. இப்போ மேரா கர், உங்கள் வீட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எக் மேரா கர் ஹை, இது என்னுடைய வீடு. மேரா கர்மே பாஞ்ச் கமரா ஹை, என்னுடைய வீட்டில் ஐந்து அறைகள் இருக்கின்றன. தோ கமரா படா ஹை, ஏக் கமரா பெட்ரூம் ஹை, ஏக் கமரா ரசோயி கர் ஹை. அவர் ஏக் கமரா அந்தர் ஸ்நான்கர் और शौचालय है. அப்போ ஒரு வீட்டை பற்றி, உங்கள் வீட்டை பற்றியே நீங்கள் சொல்லி பழகிறீங்க. வீடு அப்படின்னு ஒரே ஒரு விஷயம், அந்த வீட்டை பற்றி மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டில் ஐந்து அறைகள் இருக்கின்றன, ஐந்து அறைகளில் ரெண்டு அறைகள் பெரியதாக இருக்கின்றன, ஒரு அறை பெட்ரூமாக இருக்கிறது, ஒரு அறை சமையல் அறையாக இருக்கிறது, ஒரு அறையில் குளிக்கும் அறையும் வெளியே செல்லும் அறையும் இருக்கிறது. வந்துடுச்சா? அப்போ இது நான் வந்து அஞ்சு அறையும் சொல்லியிருக்கிறேன், உங்கள் வீட்டில் நாலாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிங்க. என் வீட்டில் பத்தாறு இருக்குது, அதுக்கு பயிற்சி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பயிற்சி செய்வது உங்களுடைய முதற்கடமை. ஸோ அந்த பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாகத்தான் எல்லாமே இருக்கும். பயிற்சியோட அளவு என்ன அப்படிங்கிறதும் கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் பயிற்சி பண்ணலாம். டெய்லி அரை மணி நேரம் பண்ணலாம், ஒரு மணி நேரம் பண்ணலாம், மூணு மணி நேரம் பண்ணலாம். வழியில் வாகனத்தில் செல்லும் பொழுது, இரண்டு சக்கர வாகனம், மூன்று சக்கர வாகனம், காரில் செல்லும் பொழுது உங்களால் பயிற்சி மேற்கொள்ள முடியும். சாப்பிடும் நேரத்தில் மனசுக்குள்ளே சொல்ல முடியும், குளிக்கும் நேரத்தில் சொல்ல முடியும், படுக்கும் நேரத்தில் சொல்ல முடியும். எல்லாம் எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பயிற்சி அதிகமாகிட்டே இருக்க 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 சாதாரணமாக தெரியும். இதுக்குத்தான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு மொழியும் கற்றுக்கொள்ள முயற்சி இருந்தால் உங்கள் வசமாகும். நீங்கள் தெலுங்கு பேசணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் வசமாகும், கன்னடம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் வசமாகும், மலையாளம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வசமாகும். ஸோ எந்த மொழி பேசணுங்கிறது உங்களுடைய விருப்பம், ஏன்னா உங்களுக்கு தொடர்பு அந்த மொழியில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஏதோ ஒரு மொழியில் வந்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இது. பொதுவாக ஹிந்தியில் சொல்கிறப்ப நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா எல்லா மொழியும் சுலபமாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு தனித்தன்மை கொண்டு. நம்ம ஹிந்திய மொழியில் பார்த்திங்கன்னா தமிழை தவிர மீதி எல்லா மொழிகளிலும் ஒரு எழுத்திற்கு நான்கு எழுத்து உள்ளது. உதாரணமாக நம்ம கந்தசாமி கதிர்வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்து க, உயிர்மை எழுத்து க. அந்த க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த காக்கு கே ஏவும் போடுவோம், ஜி ஏவும் போடுவோம். நம்ம தமிழில் ஒரே ஒரு எழுத்து தான். ஆனால் ஹிந்தி தமிழ் தவிர இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகளில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் க அப்படின்னா நாலு கா இருக்கும். உதாரணத்துக்கு கே ஏ கா, கே ஹெச்ஏ கா, ஜிஏ கா, ஜிஹெச்ஏ கா. அப்போ ப்ரொனன்சியேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஆனால் தமிழ்லேயே நான் அதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிடுறேன். நீங்கள் காக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், காக்கான்னு சொன்னீங்களா, கேஏ கேஏ காக்கா வந்துருச்சா. கங்கா கங்கா அப்படிங்கிறப்ப
அந்த என்ஜி இங்கு சவுண்டு வந்து உங்கள் தொண்டையில் இருந்து வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும், அது தமிழில் உணர முடியும். அதனால் தான் தமிழில் ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் மற்ற மொழிகளில் நான்கு வார்த்தைகள் க அப்படின்னாவே இருக்கும். ச அப்படின்னாலும் அதே தான், ட அப்படின்னாலும் அதே தான், த அப்படின்னாலும் அதே தான், ப அப்படின்னாலும் அதே தான், ஒவ்வொருக்கும் நாலு எழுத்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பிற மொழிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மலைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த மொழிகளுடைய இணைப்பு எழுத்துக்கள், கூட்டுச் சொற்கள், ச இங்கு, ச இக்காரம், சக்கரம், ச கா போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா இக்கு, அடுத்த எழுத்து முழுசாக போட்டால் க, ரா இன் சக்கரம். அதே வந்து மற்ற மொழிகள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இந்தியில் எழுதுறீங்க அப்படின்னா சக்கரம் சிஹெச்ஏ சா, இக்கு, அந்த இக்குக்கு முழுசாக போட்டு மேலே புள்ளி கிடையாது, அதை பாதி எழுத்தாக தான் நீங்கள் பயிற்சி பண்ணி ஆகணும். அந்த பாதி எழுத்து வரப்ப எப்படி வரும்னு நமக்கு தெரியாது, அதுதான் வந்து ஒரு வித்தியாசம், பிற மொழிகளை கற்றுக்கொள்வ ஒரு தடை அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் அதை பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா மொழியும் வந்து சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம தமிழ் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப இனிமையான எளிமையான எதை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் முழுமையாக அப்படியே போயிடும். நீங்கள் மாற்றி சொன்னீங்கனாலும் சரி, ஏற்றி சொன்னீங்கனாலும் சரி, தாத்தில் சொன்னீங்கனாலும் சரி, அந்த முழு வார்த்தை அப்படியே அதனுடைய பலனை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சுலபமாக இருக்கிற தமிழ் படிச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற மொழிக்கு போகிறப்ப உங்களுக்கு லேசான தடுமாற்றமாக இருக்கும். மற்ற லாங்குவேஜ்காரங்களை எப்படி சுலபமாக இந்தியில் பேசுகிறாங்க, ஏறக்குறைய எல்லா வார்த்தைகளும் அவங்களுக்கு அதனுடைய தொடர்பாக தான் இருக்கும். ஒரு மராட்டியில் இருந்தோ, ஒரு குஜராத்தியில் இருந்தோ, ஒரு பஞ்சாபில் இருந்தோ, எல்லாம் வந்து ஹிந்தி தொடர்புடைய வார்த்தைகளாக தான் இருக்கும். அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பாஷைகளில் அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து கற்றுக்கிறது எந்த மொழியாக இருந்தாலும் அது உங்களுக்கு சுலபம், கற்றுக்கொள்ள மனப்பான்மை மட்டுமே உங்களுக்கு தேவை. இப்போ ஹிந்திமே 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 யாத் கர்த்தே கர்த்தே கித்தனா யா தாத்தாய போல்தாய ஆப் லோகம் பி மாலுமே, ஹிந்தியில் கற்று 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 எத்தனை வார்த்தை தெரியும், எத்தனை வார்த்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சுலபமாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அப்போ மேரா தும்ஹாரா ஹமாரா ஆக்கா, ஸோ இந்த நாளைய வச்சு கிட்டத்தட்ட வந்து நல்ல விதங்களில் பல பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நடுவில் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் பேச பேச தான் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும், சுலபமாகும், சுலபமாக பேச முடியும். சரிங்களா? பயிற்சி எடுக்கிறது உங்களுடையது. சரி, இப்போ வந்து சாதாரண இயல்பா, இப்போ உங்களுடைய பேர் என்ன, என்னுடைய பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோமா, தும் கித்தனா வர்க்க படித்தாய், நீ எந்த வகுப்பு படிக்கிற, எத்தனாவது வகுப்பை படிக்கிற, மை தஸ்மா வர்க்க கிளாஸ் படித்தாகும், நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன், பாட் கைசா லத்தாய், பாடம் எப்படி இருக்கிறது, பாட் அச்சா லத்தாய், பாடம் நன்றாக இருக்கிறது, கியா யாக்கர்ணைக்கு கொய் திக்கத் நையே, என்ன ஞாபகப்படுத்துவதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா, நகி கொய் திக்கத் நகி பகுத் ஆசானை, இல்லை எந்த கஷ்டம் இல்லை மிகவும் சுலபம், நகி கொய் திக்கத் நகி, இல்லை எந்த திக்கத் கஷ்டம் இல்லை, பகுத் ஆசானை, மிகவும் சுலபமாக இருக்கிறது, ஆசான் சுலபம். இப்போ பர்ஷாமே கித்தனா அங்க் கித்தனா மார்க் லேங்க, பர்ஷாமே கித்தனா மார்க் லேங்க, பர்ஷாமே கித்தனா அங்க் லேங்க, பர்ஷாமே சாட் பிரதிஷத் லூங்கா, பரீட்சாமே சாட் பிரதிஷத் லூங்கா, பரீட்சாமே 60% மார்க் லூங்கா,
परीक्षा में 60% मार्क लूंगा। परीक्षा एपी सुलभमार्वलो मार्क वांगी 60% मार्क वांग हिंदी चलें इंग्लिश कल अंदर नमक देव बदल अभी एप्ली आंगलम कल हिंदी सुनिंगा सर हिंदी कल आंगलम सुनिंगा सर उड़े बदल वर वेद नोक अब बदल सूल पलगिटी जवाब देते 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 आप लोगों को सब कुछ आसान है, कोई दिक्कत नहीं है, सब कुछ बराबर चलता है உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்ல விதமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல், ஹிந்தியில் பேசலாம் பாருங்கள், தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.